இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லி அரசு அமல்படுத்திய மதுபான கொள்கையில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது. குறிப்பாக மது விற்க லைசன்ஸ் பெற்றவர்களுக்கு 144 கோடிக்கு மேல் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக வழக்கு தொடர்ந்த அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது. கஸ்டடியில் எடுத்து விசாரித்தனர். கெஜ்ரிவாலின் காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அமலாக்கத்துறை வக்கீல் வாதிடும் போது மேலும் 7 நாட்கள் அவகாசம் கேட்டார். செல்போன் லேப்டாப்களின் பாஸ்வேர்டை கெஜ்ரிவால் தெரிவிக்கவில்லை. அதனால் டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்ற முடியவில்லை. ஹேக் செய்து தகவல்களை எடுக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். தமது வாதத்தை கெஜ்ரிவாலை முன்வைத்தார். நான் இதுவரை எந்த கிரிமினல் குற்றங்களிலும் ஈடுபட்டது இல்லை. எந்த ஆதாரங்களும் இல்லாமல் என்னை கைது செய்துள்ளனர். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் என்னை விசாரித்துக் கொள்ளட்டும். என்னை சிக்க வைக்க பல அறிக்கைகள் தயார் செய்கின்றனர். எனது அரசை கலைக்க முயற்சிக்கிறார்கள். பொய் சாட்சிகளின் மூலம் என் பெயரை சேர்த்துள்ளனர் என வாதிட்டார். அவரது குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை மறுத்தது. கோவா சட்டசபை தேர்தலின் போது ஆம் ஆத்மி பயன்படுத்திய பணம் ஹவாலா மூலம் பெறப்பட்ட பணம்தான். ஆம் ஆத்மி ஆட்சியில் உள்ள பஞ்சாபில் மூத்த அரசு அதிகாரிகளிடமும் விசாரிக்க உள்ளோம் என தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கெஜ்ரிவால் கஸ்டடி காவலை ஏப்ரல் 1 வரை நீட்டித்து உத்தரவிட்டார்.